ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டன்சோவில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்னு பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டன்சோ அப்ளிகேஷனுக்குள்ளேயே போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். முழு விவரத்தை நான் சொல்ல போகிறேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க நம்ம என்ன வீடியோக்குள்ளாடி போகலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துப்போம். இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இது மூலமா அவன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தபடியே ஒர்க் பண்ணலாம். பட் இந்த ஜாப் பத்தி உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல இந்த நம்பரை மறக்காம कांटेक्ट பண்ணி இது என்ன மாதிரி ஜாப்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஜாப்பை பயன்படுத்தி நிறைய பேர் earn பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஜாப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. சரி, ஓகே, வாங்க டன்சோ இதோட பத்தி பார்க்கலாம். டன்சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாப்பீங்க. டன்சோல நிறைய நண்பர்கள் வந்து என்ன சொல்ற விஷயம்னா, ப்ரோ டன்சோல earn பண்ண முடியாது, ஆர்டரே வர மாட்டேங்குது அப்படிதான் டன்சோ பத்தி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கிடையாது, டன்சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் earn பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் 8000 இருந்து 9000 வரைக்கும் earn பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பேச பேச அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்த்துட்டே நீங்கள் வாங்க. ஒரு நாளைக்கு வந்து 1300 ரூபாய்க்கு மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். வீக்லி வீக்லி நான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பெட்ரோல் அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 200 ரூபாய் ஆகும். டன்சோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த ஒரு ஆர்டருமே கேன்சலேஷன் பண்ணாமல் கரெக்டான டைமிங்கில் போய் டெலிவரி பண்ணிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அது விட்டு போட்டு இன்றைக்கு ஒன்று லாகின் பண்ணுறீங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணல, அதுக்கடுத்தான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுறீங்க, ரெகுலராக வேலை பார்க்குறீங்கன்றப்ப உங்களுக்கு ஆர்டர்கள் பாரபட்சமே இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பயன்படுத்தி தான் நிறைய பேர் அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆர்டரே வர மாட்டேங்குது, ப்ரோ நான் காலேருந்து 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் தான் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன்னு கேட்டுக்கங்க. எதுக்காண்டி ஆர்டர் வரலன்னு சொல்ல நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணிங்க அப்போனா உங்களுடைய ஐடி பிக்கப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஆர்டர்ஸுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்கள் அந்த முன்னுரிமை கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எல்லா ஆர்டரும் கேன்சலேஷன் பண்ணாமல் கரெக்டாக ஒர்க்குக்கு வந்து உங்கள் ஐடியை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, நீங்கள் டன்சோ பொறுத்த வரைக்கும் எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி எடுக்கிற வருமானத்தை விட நீங்கள் இன்சென்டிவ் மூலியமாக தான் டன்சோல அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்சென்டிவ் டன்சோல ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ உள்ள ஃபுட் டெலிவரி நிறுவனத்தில் டன்சோல அதிகமாக கொடுக்குறாங்க. டன்சோல வந்து ஆர்டர் பிரச்சனையே இல்லை, எக்கச்சக்கமான ஆர்டர் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, மற்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ எடுத்திங்கன்னா ஃபுட்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீனி ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க ஸ்விக்கியில், அவ்வளோதான். ஆனால் டன்சோல அப்படி கிடையாது, டன்சோல A to Z வரையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து சரி, இப்போ ஒரு பொருள் வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி கனெக்ட் அந்த மாதிரி இதுவும் சரி, ஒரு பெட்டுக்கு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் மில்க்கு அவங்க ஃபுட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சமே இல்லாமல் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கேன்னா கனெக்ட், ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறது கனெக்ட். ஓகேவா, அதை வந்து தான் அவங்க டன்சோ வந்து நிறைய அதிகமான ஆர்டர்ஸ் டன்சோவில் இது தான் அதிகமாக வரும். ஸோ நிறைய பேர் டன்சோவை தேடி தான் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா டன்சோ தான் ஆடுறாங்க. ஸோ இந்த ஆர்டரும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஜோன் எடுத்தாலும் சரி, ஃப்ரீ ஜோன் எடுத்தாலும் சரி, டன்சோவில் நல்லாவே சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டன்சோல ஒர்க் பண்ணுற ஒரு நபரோட அது 13000 ஏர்ன் பண்ண ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 13000 ஏர்ன் பண்ணியிருக்கீங்களே அந்த அவரோட பேசி எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, இதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி டைரெக்டாக ஃபோன் பண்ணி நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அதை பார்த்து நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆர்டர் வரலை, ஆர்டர் வரலை, ஆர்டர் வரலை நிறைய பேர் சொல்கிறீங்களே தவிர அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஸோ ஆர்டர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற மாதிரி பிக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வரும். ஏன்னா அந்த 13000 சம்பாதிச்சவங்க நம்மள மாதிரி மனுஷன் தான். அதை விட்டுப்பட்டு நம்ம அவர் சம்பாதிக்கிறது எல்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஃபேக்குன்னு சொன்னால் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டன்ஸ் சோலோ நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். இந்த டன்சோ மட்டும் கிடையாது, எந்த ஜாப்புமே நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். ரெகுலராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பயன் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ரெண்டு நாள் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு வேலைக்கு விட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வர வாய்ப்பே இல்லை. நன்றி.